Welcome back to 2 Minute Noodles. Before starting the session, I'll give some introduction about Anna Academy. Top educators connecting top badges starts from the 27th October, and some of the badges are practice badge for all bank 2021 exams, foundation badge for all bank 2021 exams, advanced practice badge for SBPO 2021. Then RAM Vijay batch course for CET 2021, foundation batch for SBPO, Gurukul batch for IBPS PO, and finest batch for IBPS SO AFO, IBPS SO prelims batch for Raj Pasha Adhigari, IBPS PO prelims achiever batch. Then NIACL administrative officer, generalist, the target LIC assistant prelims batch, target SBPO exam 2021, English medium batch. So all these batches going to start from this month. So specific in the exams, you can definitely take the subscription for this, and offers. So for 1 year subscription you will get 4 months additional, and for 2 years you will get 8 months additional offer only for this month. Okay, right. So Anna Academy Combat every Sunday 10 a.m. it was conducted. Discounts like never before, up to 3,000 participants get a scholarship from a pool of 1 crore. So code use panikonga mano 6006 while enrolling it. All set, let's crack it. So in the month full away nama paakra concept pathina chinna chinna different types of questions in average la irukra konjam vithyasamana questions nama paathutirukrom. So ipo nama paakka pora question, a person covers half his journey by train at 60 km per hour, the remainder half by bus at 30 km per hour, and the rest by motor vehicle at 20 km per hour. Find his average speed during the entire journey. Actually, in the question, நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கஷ்டப்படுறாங்க, அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா நமக்கு ஐடியா கிடைக்கும், ஃபார்முலா தெரியும், யூஸ் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். இதை புரிஞ்சுக்கிறது தான் பிரச்சனையே. மறுபடியும் ஒரு டைம் பாருங்க, a person covers half his journey. ஒரு ஜேர்னி போறாரு, ஒன் பிளேஸ்ல இருந்து அதர் பிளேஸ் போறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏல இருந்து பி வரைக்கும் போறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹிஸ் ஜேர்னி பை ட்ரெயின் அப்படின்ட்டாங்க. ஸோ இதை ஹாஃபா பிரிச்சிங்கன்னா இது வந்து ட்ரெயின்ல போறாரு, ஓகேங்களா. அடுத்தது த ரிமைண்டர் ஹாஃப் பை பஸ் 30 கிலோமீட்டர் பர் அவர் அண்ட் த ரெஸ்ட். ஸோ இப்போ இந்த வார்த்தை நல்லா கவனிச்சுக்கோங்க, ரிமைண்டர்னு சொல்றாங்க இல்லையா, மீதி இருக்கிற பிளேஸ்ல மீதி இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டிஸ்டன்ஸ்ல பாதி தூரத்தை தான் இவர் எதுல கடக்கிறாரு அப்படின்னா பஸ்ல, ஓகேங்களா. மீதி தூரத்தை வந்து பைக்ல போறாருன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து இப்ப அவங்க சொல்ல வர்றாங்க. ஸோ இந்த க்வெஸ்சன் புரிஞ்சிச்சுனாலே அப்ப நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே டிஸ்டன்ஸ் வந்து சேம், ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ், செகண்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ் எடுத்துடலாம். அதுல செகண்ட் ஹாஃப் ரெண்டா பிரிச்சு மறுபடியும் கொண்டு வராங்க, ஓகேங்களா. ரைட், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த பஸ்ஸுக்கும் பைக்குக்கும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதை மட்டும் எடுத்துக்கோங்க, இங்கிருந்து இது வரைக்கும் எடுத்துக்கோங்க. இதை ரெண்டு ஹாஃபா பிரிக்கலாமா, அப்ப டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்டுங்களா, D1 இஸ் ஈக்குவல் டு D2. இதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு வரலாம், ஓகே. ஸோ அப்போ நான் முதல்ல என்ன பண்றேன், இதுல போறத விட்டுருங்க, 60 கிலோமீட்டர் பர் அவர் வந்து ட்ரெயின் அதை விட்டுருங்க. செகண்ட் ஹாஃப்ல ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க இல்லையா, ஒன்னு வந்து 30 கிலோமீட்டர் பர் அவர், அனதர் ஒன் இஸ் 20 கிலோமீட்டர் பர் அவர். ஸோ இதை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். நம்ம ஃபார்முலா என்னங்க, 2 × S1 × S2 / S1 + S2. டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருந்தா ஆவரேஜ் ஸ்பீடுக்கு இதுதான் ஃபார்முலா. இது நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருக்கேன், அது பாருங்க. ஸோ 2 × S1 வந்து 30 கிலோமீட்டர் பர் அவர், S2 வந்து 20 கிலோமீட்டர் பர் அவர், டிவைடட் பை 30 + 20 = 50. மல்டிப்ளை பண்ணினா என்ன வரும், 3 × 2 = 6, 6 × 2 = 12, 1200 / 50 வரும். ஜீரோஸ் கேன்சல் பண்ணிருங்க, 120 / 5 கேன்சல் பண்ணிடலாங்களா. ஸோ 12 வந்து 2 × 10 = 24 வரும், கரெக்டுங்களா. அப்போ 24 கிலோமீட்டர் பர் அவர் தான் என்னதுங்க, த செகண்ட் ஹாஃபோட ஆவரேஜ் ஸ்பீடு, ஓகே. செகண்ட் ஹாஃபோட ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 24 கண்டுபிடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஆவரேஜ் ஸ்பீடு 60. ஓவரால் என்னன்னு கேட்குறாங்க, அகைன் இதே ஃபார்முலாவை எடுத்து நான் யூஸ் பண்ண போகிறேன், ஓகே. அப்போ என்ன பண்ணலாம், 22 × 60 × 24 எழுதிக்கலாங்களா, ரைட். அடுத்தது 60 + 24 என்ன, 84 வந்துருமா, 84 சால்வ் பண்ணினா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 6 × 2 = 12, 120 × 24 / 84 பேசாமல் கேன்சல் பண்ணிடுவோம், ஓகே. ஸோ கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிங்க, யூ வில் கெட் 240 / 7, புரிஞ்சுங்களா. ஸோ இதுதான் ஈஸியஸ்ட் வே ஃபார் கெட்டிங் ஆன்சர் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின், ரைட். அன் அகாடமியில் டெய்லியும் என்னோட கிளாஸஸ் இருக்கு. ஸோ ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் எப்படி வந்து ஒரு ஒரு கான்செப்ட் சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டட், யூ கேன் அட்டெண்ட் தி செஷன்ஸ். ஆல் தி பெஸ்ட் கைஸ், தேங்க்யூ.